हलो एव्रीवन इनकी नम्बर लिमिट्स वीडियो टू पाकल प्रीवियस वीडियो ना लिमिटो इंट्रोडक्शन अंड यूसर मिस पड़वें डिस्क्रिप्शन लिंक कोड़े यूस पाको अंत वीडियो पातदारें इन बेटर सो वीडियो नम्बर कुछ फार्मुलासू अंड फार्मुलास समले एप्ली अप्लाई पन्नानू अभी पाकल फार्मुलास फर्स्ट वन वो लिमिट एक्सटेंड्स टू ए एक्स पावर एन माइनस ए पावर एन डिवाइडेड बाय एक्स माइनस ए सो इन द फॉर्मूला इरुंदது அப்படினா இத வந்து நான் n into a power n minus 1 அப்படினு எழுதிக்கலாம் then limit extends to 0 sin x by x இதோட வேல்யூ வந்து 1 அப்படினு எனக்கு கிடைக்கும் அதே மாதிரி limit extends to 0 1 minus cos x divided by x வந்து நான் 0 னு ஈக்குவேட் பண்ணிக்கலாம் then limit extends to 0 tan x by x வந்து 1 அப்படினு நம்ம எழுதலாம் Example 1 evaluate limit extends to 0 x plus 1 the whole power 5 minus 1 divided by x அப்படின இருக்கு இப்போ இந்த क्वेश्चन க்கு வந்துட்டு நான் லிமிட் எக்ஸ்டெண்ட்ஸ் டு 0 இல்லையா சோ x ஓட வேல்யூக்கு 0 அப்படின அப்ளை பண்ணனா எனக்கு 0 by 0 ஃபார்ம் வந்துரும் x க்கு பதிலா நான் 0 னு அப்ளை பண்ணேன் அப்படினா எனக்கு இங்க வெறும் 1 னு வரும் இல்லையா 1 power 5 வந்து 1 தான் 1 minus 1 0 ஆயிடும் நியூமரேட்டர்ல டினாமினேட்டர்லயும் x ஓட வேல்யூ 0 னு நம்ம போடுவோம் ओके सो 0 by 0 फॉर्म வந்துரும் இந்த மாதிரி நான் லிமிட்ட डायरेक्टली அப்ளை பண்ணும்போது எனக்கு 0 by 0 फॉर्म வந்தது அப்படினா நான் லிமிட்ட வந்து डायरेक्टली போட கூடாது அதுதான் ரூல் ஓகே அப்ப லிமிட்ட डायरेक्टली போடலனா நாம எப்படி ஃபைண்ட் பண்றது சோ நாம இதுக்கு வந்து ஃபார்முலா மெத்தட்க்கு கொண்டு போவோம் ஏனா இது வந்து பாலினோமியலா இருக்கு x + 1 the whole power 5 னு இருக்கு இதே ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷனோ இல்ல ஒரு கியூபிக் ஈக்குவேஷனோ இருந்தா நம்மளால ஃபேக்டரைஸ் பண்ண முடியும் இது பெருசா இருக்கிறதுனால நம்மளால ஈஸியா ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது அதனால இத நான் ஃபார்முலா மெத்தட்க்கு கொண்டு போறேன் ஓகே சோ இப்போ நான் இங்க என்ன பண்ணப் போறேன்னா இந்த x + 1 இத வந்து நான் y னு எடுத்துக்கறேன் ओके अब एक्स वैल्यू एनवा अब पाता प्लस वन अंत सैड पो एक्स ईक्वल टू वै मैनस्न आलरे लिमिट वो एक्स टेंस टू जीरो लिमिट वो जीरो अप्रोच आगे एक्सो वैल्यू सो ना नहीं पड़े वेन एक्स ईक्वल टू जीरो सो इत एक्स ईक्वल टू जीरो वै वोवा वन वो एक्सु के जीरो वैयो वैल्यू वो वन आो ना कुछ क्वेश्चन रीरेट पड़ी एल इन टर्म्स आफ वैल ओके एक्स टेंस टू जीरो अब वैंवा वन को अभी नम कचरिया लिमिट वै टेंस टू वन देन एक्स प्लस वन नम्बर वैंतो वै पवर फाइव माइनस वन डिवाइडेड बाय एक्सो वैल्यू वो वै माइनस वन एंटो ना इं रीप्लेस पड़े इतना फॉर्मूला अब पाता फॉर्मूला फॉर्मूला लिमिट एक्स टेंस टू ए एंग्रद सम वैल्यू इन एंग्र वैल्यू वो वन अर्थम देन एक्स पावर एन वै पावर एन एनो वैल्यू वो इं फाइव देन इन इतना ए पावर एन वो वन दन पावर फाइव नम्बर एलदा वन पावर फाइव वो वन दोल इन फॉर्म सैटिस्फाई पड़े की डिवाइडेड बाय एक्स माइनस ए सो इत फार्मूला सैटिस्फाई पड़े इतक बदला ना एलाना n into a power n minus 1 அப்படி நான் எழுதிக்கலாம் சோ அந்த ஃபார்முலாவை சோ இங்க வந்து n என்னோட வேல்யூ 5 a ஓட வேல்யூ 1 then n minus 1 சோ இத போட்டு நான் சிம்பிளிஃபை பண்ணா எனக்கு வந்து லிமிட்டோட வேல்யூ கிடைச்சிரும் சோ எனக்கு ஆன்சர் வந்து 5 அப்படினு கிடைக்குது one more example பார்க்கலாம் evaluate limit z tends to 1 z to the power 1 by 3 minus 1 divided by z to the power 1 by 6 minus 1 அப்படி நமக்கு கொடுத்திருக்காங்க சோ இந்த இடத்துலயும் நான் லிமிட்ட வந்து ஃபர்ஸ்ட் डायरेक्टली அப்ளை பண்ணி பார்க்கறேன் சோ z ஓட வேல்யூ 1 அப்படிங்கறத நான் இந்த இடத்துல அப்ளை பண்ணனா எனக்கு 0 by 0 ஃபார்ம் வந்திருது 0 by 0 ஃபார்ம் வரதுனால நான் இந்த क्वेश्चनையும் வந்துட்டு என்னன்னா ஃபார்முலா மெத்தட்க்கு சிம்பிளிஃபை பண்றேன் சோ நான் இப்போ இங்க என்ன பண்றேன்னா z minus 1 ஆல மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்றேன் ஓகேவா சோ இந்த இடத்துல இங்க டிவிஷன் இருக்கு இல்லையா z minus 1 அது இதுக்கு கீழே எழுதலாம் அதாவது z to the power 1 by 3 minus 1 divided by z minus 1 அதே மாதிரி இங்க மல்டிப்ளைல இருக்கறத நான் கீழே கொண்டு வந்தறேன் சோ z 1 by 6 minus 1 divided by z minus 1 அப்படி நம்ம எழுதலாம் இத இப்படியும் சொல்லலாம் இல்ல ஈச் டம் நான் வந்து z minus 1 ஆல டிவைட் பண்றேன் அப்படினு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இது பார்த்தோம்னா ஃபார்முலா மெத்தட்க்கு நமக்கு கன்வர்ட் ஆயிடும் ஓகே சோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணலாம்னா डायरेक्टली ஃபார்முலாவை அப்ளை பண்றேன் இங்க n ஓட வேல்யூ வந்து 1 by 3 a ஓட வேல்யூ வந்து 1 சோ n into a power n minus 1 இதே ஃபார்முலாவை நான் நியூமரேட்டர் அண்ட் as well as டினாமினேட்டர்ல போட்டு சிம்பிளிஃபை பண்ணேனா எனக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிடும்
ஸோ ஒன்ஸ் நான் வந்து லிமிட் அப்ளை பண்ணும்போது எனக்கு 0/0 ஃபார்ம் வந்ததுன்னா நான் டைரெக்டாக லிமிட் அப்ளை பண்ண முடியாது. அப்போ நான் சம் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணணும், இல்லைனா வந்து ஃபார்முலா மெத்தடுக்கு நான் கொண்டு வந்து தான் லிமிட்டை அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், எவாலுவேட் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 சைன் ஏஎக்ஸ் பை பிஎக்ஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க. நமக்கு ஃபார்முலா தெரியும், லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 சைன் எக்ஸ் பை எக்ஸாக இருந்தால் அது 1 ஈக்குவல். ஸோ அந்த ஃபார்முலா பிரகாரம் நான் கொண்டு வர்றதுக்காக நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா, இந்த லிமிட் இருக்கு இல்லையா, இதில் வந்து ஒரு ஏவை வந்து மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுறேன். 1/b வந்து கான்ஸ்டண்ட்டாக, ஸோ அதனால் அதை வெளியில் எடுத்துடலாம். 1/b வெளியில் போயிடும். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 சைன் ஏஎக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் மட்டும் எனக்கு இருக்கும். இதில் எனக்கு இங்கே சைன் கூட என்ன இருக்கோ, அதாவது இந்த ஆங்கிள் வந்து சேமாக இருந்தால் தான் எனக்கு வந்து 1 ஆகும். ஏன்னா இங்கே வெறும் எக்ஸ்னா கீழேயும் எனக்கு எக்ஸ்ன்னு இருந்தால் தான் அங்கே 1. இங்கே ஏஎக்ஸ்ன்னு இருந்தால் எனக்கு ஏஎக்ஸ்ன்னு வரணும். அதனால் நான் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை ஏ அப்படின்னு போடுறேன். ஸோ இங்கே டிவிஷனில் இருக்க ஏவை இங்கே எடுத்துக்கலாம். அப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 சைன் ஏஎக்ஸ் டிவைடட் பை ஏஎக்ஸ், இதோட வேல்யூ வந்து 1 ஆகிடும். ஓகே, இங்கே ஏங்கிறது கான்ஸ்டன்ட் வேல்யூ, அதனால் அது வெளியில் இருக்கும். ஸோ ஏ பை பி இது வந்து கான்ஸ்டன்ட்டுங்கிறதுனால இங்கே நம்ம லிமிட்லாம் எதுவும் அப்ளை பண்ண வேண்டாம். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் எனக்கு ஆன்சர் வந்து ஏ பை பி அப்படின்னு கிடைக்குது. எக்ஸாம்பிள் 4, எவாலுவேட் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 சைன் ஏஎக்ஸ் டிவைடட் பை சைன் பிஎக்ஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏ அண்ட் பி வந்து நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கேயும் சைன் ஏஎக்ஸ் அப்படின்னா டிவைடட் பை எனக்கு ஏஎக்ஸ் வந்துச்சு அப்படின்னா எனக்கு ஃபார்முலா பிரகாரம் 1 அப்ளை பண்ணிக்கலாம். அதனால் நான் நியூமரேட்டரில் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஏஎக்ஸை மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுறேன். சேம் ப்ரொசீஜர் ஃபார் டினாமினேட்டர் ஆல்சோ. ஸோ டினாமினேட்டரில் ஒரு பிஎக்ஸை மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுறேன். லிமிட் ஆல்ரெடி வந்து எக்ஸ்டென்ஸ் டு 0 தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த இடத்துல எந்த சேஞ்சஸும் இல்லை. ஸோ நான் இந்த இடத்துல வந்து லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 சைன் ஏஎக்ஸ் பை ஏஎக்ஸை இதை வந்து நான் 1 எடுத்துடலாம், இன்டு ஏஎக்ஸ்ன்னு எனக்கு கிடைக்கும். சேம் வே இங்கே லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 சைன் பிஎக்ஸ் பை பிஎக்ஸோட வேல்யூ வந்து 1 ஆகிடும். இது ஃபுல்லாகவே 1 ஆகிடும், எனக்கு வெறும் பிஎக்ஸ் மட்டும் கிடைக்கும். ஸோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 ஏஎக்ஸ் பை பிஎக்ஸ்ன்னு இருக்கும். இதில் எக்ஸை கேன்சல் பண்ணிட்டா வெறும் ஏ பை பின்னு தான் இருக்கும். வெறும் கான்ஸ்டன்ட் இருக்கிறதுனால அங்கே நம்ம லிமிட் அப்ளை பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ இதோட ஆன்சர் வந்து வெறும் ஏ பை பி. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், எவாலுவேட் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு பை சைன் ஆஃப் பை மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை பை இன்டு பை மைனஸ் எக்ஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துலையும் நான் லிமிட்டை வந்து டைரெக்டாக அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா எங்கள் லிமிட்டோட வேல்யூ எக்ஸ்டென்ஸ் டு பை இல்லையா. ஸோ எக்ஸுக்கு பதிலாக நான் பை அப்படின்னு போட்டேன்னா எனக்கு 0/0 ஃபார்ம் வந்துடும் இல்லையா. ஏன்னா சைன் பை மைனஸ் பைனா 0, சைன் 0 வேல்யூ 0 இருக்கும். டிவைடட் பை இங்கேயும் பை மைனஸ் பை 0, 0 இன்ட் எனி திங் 0. ஸோ 0/0 ஃபார்ம் எனக்கு வந்துடும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா y ஈக்குவல் டு பை மைனஸ் எக்ஸு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். வென் எக்ஸ் ஈக்குவல் டு பை தென் y ஈக்குவல் டு 0 ஆகிடும். ஸோ ஏன்னா லிமிட் வந்து எக்ஸ்டென்ஸ் டு பை இல்லையா. ஸோ எக்ஸோட வேல்யூ பைக்கு ஈக்குவலாக இருந்தால் இந்த இடத்துல அப்ளை பண்ணும்போது ஒய்யோட வேல்யூ வந்து 0 ஈக்குவல் ஆகிடும். ஸோ நான் கொடுத்துருக்கிற கொஷினை ரீரைட் பண்ணுறேன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய்க்கு. ஓகே, ஸோ லிமிட் y டென்ஸ் டு 0, ஏன்னா இங்கே எக்ஸ் டென்ஸ் டு பை அப்படிங்கும்போது y டென்ஸ் டு 0 மாறும். தென் சைன் ஆஃப் இதோட வேல்யூ தான் நம்ம ஒய்னு எடுப்போம். ஸோ சைன் ஒய் டிவைடட் பை பை இன்டு இதோட வேல்யூ ஒய் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இதில் 1/πங்கிறது கான்ஸ்டன்ட், ஸோ அதனால் அதை வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா லிமிட் y டென்ஸ் டு 0 சைன் y பை ஒய்ன்னு கிடைக்கும். இதோட வேல்யூ வந்து 1 அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அதனால் இன்டூ 1 போட்டால் எனக்கு ஆன்சர் வந்து 1/πை அப்படின்னு கிடைக்குது. எக்ஸாம்பிள் 6, எவாலுவேட் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 காஸ் 2x-1 டிவைடட் பை காஸ் x-1. இந்த இடத்துலையும் நான் லிமிட்டோட வேல்யூவை டைரெக்டாக அப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு 0/0 ஃபார்ம் வந்துடும். ஏன்னா காஸ் 0 வந்து 1, ஸோ 1-1 0, அதே மாதிரி கீழேயும் 1-1 எனக்கு 0 வந்துடும். ஸோ 0/0 ஃபார்ம் வர்றதுனால நான் டைரெக்டாக லிமிட் எடுக்க முடியாது இந்த இடத்துல. அதனால் நான் வந்து சம் ஃபார்முலா சிம்பிளிஃபை பண்ணுறேன். ஸோ நான் இங்கே என்ன பண்ணலான்னா காஸ் 2x, இந்த காஸ் 2x எப்படி எழுதலான்னா 1-2 சைன் ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னு நம்ம எழுதலாம், நமக்கு அந்த ஃபார்முலா தெரியும். அதே மாதிரி காஸ் எக்ஸை 1-2 சைன் ஸ்கொயர் x/2 எழுதலாம். அதாவது இங்கே என்ன ஆங்கிள் இருக்கோ அதில் பாதி தான் நமக்கு இங்கே வரும். ஸோ இந்த காஸ் 2x காஸ் எக்ஸுக்கும் வேல்யூவை வந்து நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன். இந்த ஃபார்முலாவில் இருக்கிற வேல்யூஸை நான் இங்கே ரீப்ளேஸ் பண்ணுறேன். பண்ணிவிட்டு நான் இங்கே வந்து சிம்பிளிஃபை பண்ணேன்னா இங்கே +1-1 போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி -2 மேலேயும் கீழேயும் இருக்குது, அதுவும் கேன்சல் ஆகிடும். ஸோ எனக்கு மீதி என்ன இருக்கும்னு பார்த்தா சைன் ஸ்கொயர் எக்ஸ் டிவைடட் பை சைன் ஸ்கொயர் x/2 அப்படின்னு இருக்கும். நமக்கு சைனில் தெரிஞ்ச ஒரே ஃபார்முலா வந்து சைன் x/x வந்தால் 1 இல்லையா. ஸோ இங்கே சைன் ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னா எனக்கு டினாமினேட்டரில் எக்ஸ் ஸ்கொயர் வரணும். ஏன்னா சைன் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர்னு கூட இதை எழுதலாம்.
So x square nu vandhuchuna na 1 nu eduthukalam. Adanal multiply and divide by x square in the numerator. Adhe maadhiri denominator la x by 2 the whole square venum. அதையும் நான் வந்து மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுறேன். பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் லிமிட்டை ஸ்ப்ளிட் பண்ணும்போது லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ சைன் ஸ்கொயர் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் இதோட வேல்யூ வந்து ஒன்னு ஆகிடும். அதே மாதிரி லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ சைன் ஸ்கொயர் எக்ஸ் பை டூ டிவைடட் பை எக்ஸ் பை டூ த ஹோல் ஸ்கொயர் இதோட வேல்யூ ஒன்னு ஆகிடும். ஸோ எனக்கு ரிமைனிங் என்ன நிற்கும்னா சைன் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் பை டூ த ஹோல் ஸ்கொயர்னு நிற்கும். இதை நான் வந்து சிம்பிளிஃபை பண்ணேன் அப்படின்னா எனக்கு எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிட்டு வெறும் ஃபோரு அப்படின்னு எனக்கு கிடைக்கும். Example 7, evaluate limit extends to pi by 2 tan 2x divided by x minus pi by 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துலையும் நான் எக்ஸுக்கு பதிலாக பை பை டூ அப்படின்னு அப்ளை பண்ணனா, அதாவது லிமிட்டை வந்து நான் டேரெக்டாக அப்ளை பண்ணால் எனக்கு ஜீரோ பை ஜீரோ ஃபார்ம் வந்துடுது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த எக்ஸ் மைனஸ் பை பை டூன்னு இருக்கு இல்லையா, இதை வந்து நான் ஒய்யின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, தென் எக்ஸோட வேல்யூ பை பை டூவாக இருந்தால் தென் ஒய்யோட வேல்யூ வந்து ஜீரோ அப்படின்னு நமக்கு கிடச்சிரும். தென் இதிலேருந்து எக்ஸுக்கு வேணும் அப்படின்னா இந்த மைனஸ் ஃபைவ் பை டூவை அந்த சைடு எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ ஒய் ப்ளஸ் ஃபைவ் பை டூன்னு கிடைக்கும். ஸோ நான் கொடுத்துருக்கிற கொஷினை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய்க்கு ரீப்ளேஸ் பண்ணி எழுதுகிறேன். ஸோ லிமிட் ஒய் டென்ஸ் டு ஜீரோ டேன் டூ டைம்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக ஒய் ப்ளஸ் ஃபைவ் பை டூ அப்படின்னு நான் எழுதலாம். டிவைடட் பை இதோட வேல்யூவை நான் ஒய்யின்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே இருக்கிற இந்த டூவை நான் உள்ளே கொண்டு போனேன்னா டூ ஒய் ப்ளஸ் டூ பை பை டூன்னு வரும். ஸோ டூ டூ கேன்சல் ஆனால் வெறும் பை. ஸோ டூ ஒய் ப்ளஸ் பை. ஸோ டேன் பை ப்ளஸ் டீட்டா அது வந்து டேன் டூ டீட்டா தானே கிடைக்கும். டேன் பை ப்ளஸ் டூ டீட்டா ஈக்குவல் டு டேன் டூ டீட்டா அப்படின்னு எனக்கு கிடைக்கும். அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ டேன் டூ ஒய் டிவைடட் பை ஒய் அப்படின்னு எனக்கு கிடச்சிருது. இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு டூவை மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுறேன். பண்ணனா எனக்கு ஆஸ் பர் ஃபார்முலா லிமிட் ஒய் டென்ஸ் டு ஜீரோ டேன் டூ ஒய் டிவைடட் பை டூ ஒய் இதோட வேல்யூ வந்து ஒன்னு ஆகிடும். ஸோ எனக்கு வெறும் ஆன்சரில் டூ மட்டும் நிற்கும். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க.